ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம இன்னைக்கு முட்டை தொக்கு எப்படி பண்ணுறது பார்க்கலாம். நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வீடியோவில் சொல்லக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு முழுசாக தெரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு சோம்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோம்பு வெடித்த பிறகு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆவற முடியும் வறுத்துக்கலாம். வெங்காயம் இப்போ இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம வச்சுருந்த பச்சை மிளகாயும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டே நல்லா வதக்கிட்டு போங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வச்சு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா அப்படி இல்லைன்னா கரம் மசாலா ஏதாச்சும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் இது இப்படியே கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ நான் இதில் இப்போ 4 முட்டை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தொக்கு சப்பாத்தி பரோட்டா இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்காச்சும் நீங்கள் வெளியே டூர்லாம் போகிறீங்கன்னா கூட செஞ்சு எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. நல்லா இது மாதிரி கிண்டி கிண்டி விட்டு வேக விடுங்க, இல்லைன்னா கவுச்சி அடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்தீங்கன்னா அருமையான சூப்பரான முட்டை தொக்கு தயாராகிடுச்சு. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே மாதிரியே முட்டை எப்போதுமே செஞ்சு சாப்பிடாமல் இது மாதிரி வித்தியாச வித்தியாசமாக செஞ்சு சாப்பிடுங்க.